கோயம்புத்தூரில் உள்ள முன்னணி கல்வி நிறுவனம் ரத்தினம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். அவனோட கூகுள் போட்டோஸ்லேருந்து தான் எனக்கு சில விஷயங்கள்லாம் கிடைச்சிது. அவன் இது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் கிளவுட் ஸ்டோரேஜும் வாங்கி வச்சிருக்கான். அதில் என்னென்ன சேவ் பண்ணி வச்சிருப்பான்னு தெரியாது. பல பெண்களிடத்தில் உல்லாசமாக இருந்த அனுபவத்தை ஆபாச கதைகளாக எழுது இணையத்தில் விற்று வந்த புது மாப்பிள்ளை திருமணத்துக்கு ஒரு நாள் முன்பு கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையைச் சேர்ந்த பின்னணி குரல் கலைஞராக பணிபுரியும் இளம்பெண் ஒருவர் தன்னை விக்ரம் வேதகிரி என்பவர் ரகசிய திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தி ஏமாற்றிவிட்டு தற்போது வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் அவரது செல்போனில் பல பெண்களை காதலித்து ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் செய்தது தொடர்பான வீடியோக்களும் வாட்ஸ்அப் சாட்களும் இருப்பதாகவும் புகாரில் தெரிவித்தார். இந்த மாதிரி வீடியோஸ் கிடைக்குது அவனோட போன்ல இருந்து. இன்னும் எத்தனை பெண்களும் வீடியோ எடுத்து வச்சிருக்கான்னு தெரியாதுனா, கூகுள் போட்டோஸ்ல எனக்கு கிடைச்சது மட்டும்தான் நான் எடுத்தேன். பில்லிவாக்கம் மகளிர் போலீசார் இது குறித்து 2 வாரங்களுக்கு முன்பு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்திருந்தார். அதிகாரிகள் உத்தரவை அடுத்து பில்லிவாக்கம் மகளிர் போலீசார் நாளை நடைபெறவிருந்த திருமணத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்த புது மாப்பிள்ளையான விக்ரம் வேதகிரி என்பவரை பிடித்து வந்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அவரது செல்போன், அவர் பயன்படுத்திய லேப்டாப் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி இமெயில் சமூக வலைதள கணக்கில் இருந்த விவரங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்து விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் விக்ரம் வேதகிரி என்ற நபர் குறித்து அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாயின. அவரது செல்போன் மற்றும் இமெயிலில் இருந்து பல்வேறு வீடியோக்களையும் விக்ரம் வேதகிரி எழுது வைத்திருந்த ஆபாச கதைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் கடந்த 2020 விக்ரம் வேதகிரிக்கு அறிமுகம் கிடைத்துள்ளது. காதலித்து அந்த பெண்ணை ரகசிய திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணுடன் வசித்து வந்துள்ளார். நாளடைவில் விக்ரமிற்கு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பது அவரது செல்போனை பார்த்ததும் தெரிய வந்ததால் அந்த பெண்ணை விட்டுவிட்டு விக்ரம் ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. விக்ரம் விட்டு சென்ற பழைய செல்போன் ஒன்றை எடுத்து பார்த்ததில் அவர் பாலியல் சைக்கோ போன்று பல பெண்களுடன் இருந்த வீடியோக்கள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அந்த செல்போனை போலீசாரிடம் பாதிக்கப்பட்ட பெண் ஒப்படைத்துள்ளார். இதுக்கு முன்னாடி லவ் பண்ண பெண்கள் கிட்ட பண்ண சாட் ஹிஸ்டரி, சாட் ஸ்கிரீன்ஷாட் அதெல்லாம் இருந்துச்சு மெயில்ல. என்கிட்ட என்ன பாணியில பேசினானோ அதே பாணியில தான் அந்த பொண்ணுக்கு, அதாவது அவன் ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறான். ஒரு பொண்ணு எனக்கு 2020 வந்து ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண ஆடியோ இருக்கு. அவ்வளோ உருகி உருகி லவ் பண்ண பொண்ணு வந்து ஏன் பிரேக்கப் பண்ணுது, ஏன் பிளாக் பண்ணுதுன்னா, அவன் லவ் பண்ண வைக்கிறான், அப்புறம் பிரேக்கப் பண்ணுற அளவுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறான். பிரேக்கப் பண்ண பிறகு அதே சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி, நான் அவ்வளோ லவ் பண்ணேன், அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பொண்ணுக்கிட்ட போய் லவ் பண்ணுறான். அதன் மூலம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதள கணக்குகள் மூலம் மாடலிங் துறையைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் திருமண வாழ்க்கையில் இருந்து விலகி தனியாக வசித்து வரும் பெண்களை குறிவைத்து திருமண ஆசை காட்டி விக்ரம் மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்களிடம் இருந்த அனுபவத்தை ஆபாச கதைகளாக எழுதி ஆபாச வெப்சைட்டுகளுக்கு விற்று வந்ததும் விசாரணையில் வெளிவந்துள்ளது. மேலும் தன்னுடைய உறவினர் பெண்கள், உறவினர்கள் பற்றி அருவருக்கத்தக்க ஆபாச கதைகள் தயார் செய்து எழுதி வைத்துள்ளதை பார்த்து விசாரணை நடத்திய போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட பல வீடியோக்களில் இருக்கும் பெண்கள் திருமண ஆசை காட்டி மோசம் செய்ததை கேட்டால் தன்னிடம் இருக்கும் வீடியோக்களையும் ஆபாச படங்களையும் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியதற்கான குறுஞ்செய்தி ஆதாரங்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளன. இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க முன்வராமல் இருந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஆனால் பில்லிவாக்கத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட இந்த பெண் கொடுத்த புகாரின்படி பெண் வன்கொடுமை, மோசடி, நம்பிக்கை மோசடி, கொலை மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விக்ரம் வேதகிரியை கைது செய்துள்ளனர். இதேபோன்று எவ்வளவு பெண்களை மோசடி செய்துள்ளார் என்பது குறித்து தொடர்ந்து அந்த நபரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.
கோயம்புத்தூரில் உள்ள முன்னணி கல்வி நிறுவனம் ரத்தினம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அட்மிஷன்ஸ் ஓப்பன்.